வணக்கம். இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து கிரேவி செய்ய போகிறோம். இப்போ இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து சிக்கன் எல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கினேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளியெலாம் அரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து பூப்பட்ட கிராம்பு வந்து முதல்ல எண்ணெய் வானலில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு காயட்டுன்னு சொல்லிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக போட்டு வெடிக்கிட்டோன்னு இந்த சிக்கனை போட்டு ஒரு வதக்கு வதக்கணும். இந்த பட்டை வாயின் வரோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இதை நம்ம இந்த ஊண்டு வாயில் போட்டு பார்த்தாலே தெரியும் இது ஒரிஜினல் பட்டைனா இனிப்பாக இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு. அதே அப்படியே மோந்து பார்த்தாலும் நல்லா வாசனையாக இருக்குது. இதுதான் ஒரிஜினல் பட்டை. ஃபஸ்ட்டு ஒரு கிராம்பு போட்டுக்கோ. கிராம்பு போட்டுக்கினு இந்த பட்டையை போட்டுக்கோ. இந்த ஏலக்காயை இப்படி நிமிட்டி போட்டார். இது வெடிக்கட்டும்னு சொல்லிட்டு சிக்கனை எடுத்து போட்டார். கொஞ்சமாக நல்லா வதங்கிட்டேன்னு மிளகா பொடி போட போகிறேன். இது எங்கள் வீட்டிலே அரைச்ச மிளகா பொடி. இது வந்து இதில் மஞ்சள் நிறையா போட்டு அரைச்சிருக்கிறோம் நாங்கள். தனியாத்தூள் போட்டிருக்கோம். நல்லா சாப்பிட்றதுக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும், நல்லா இதுவாக இருக்கும். அதனால இந்த தூளையே போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இதை வதக்கி விடணும். வதங்க ட்ரெண்டிட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டுலாம் நான் நசுக்கியே போட போகிறேன். அரைக்கல, நசுக்கி தான் போட போகிறேன். வதங்க ட்ரெண்டிட்டு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ வந்து நல்லா வந்து கறி வந்து வதங்கியிருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி இது. அதனால் நான் வந்து அப்படியே இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நசுக்கி போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே இறக்கிட வேண்டியது தான். நன்றி, வணக்கம்.